ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாக்ஷி, அதுக்கப்புறம் வந்து கவின் அப்புறம் லாஸ்லி அவங்களுடைய முக்கோண காதல் கதை வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்துச்சு. சாக்ஷி வெளில வந்ததுக்கப்புறமும் கவின் மேலேயும் லாஸ்லியா மேலேயும் கடுப்பில் இருந்ததுனால அவங்க போட்டிருந்த ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த ட்வீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கும் போதும் வந்து ஒரு நாள் வந்து எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க, ஹவா ஹவா மனசு வழிக்குது ஹவா ஹவான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அந்த இது வந்து நிறைய பேர் டிக்டாக்லாம் பண்ணி அதை கிண்டல் பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க எல்லாம் இருந்துச்சு. இப்போ இப்படி இருக்கும் போது சாக்ஷி வந்து ஷெரீனோட சேர்ந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஹவா ஹவா டைலாக்கை அவங்களே பேசி அதை டிக்டாக்காக சொல்லி போட்டிருக்காங்க. தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதை வந்து போட்டிருக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் உள்ளே நடந்தது அந்த 100 நாள் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்து காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இல்லாமல் அவங்க நார்மலாக அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. உங்களுடைய கருத்து என்ன, அவங்க உள்ளே இருந்தபோது எப்படி இருந்தாங்க, என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Now when I was walking, you know what he's singing? Awwa, awwa, manasa thudikudu. Awwa, awwa, manasa valikudu. Really? He's making fun of me. Awwa, awwa.